இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார் அதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஜான் செரல் பேர்ல கொடுக்குற அவார்ட் ஜான் செரல் ஒரு அமெரிக்கன் பிலாசபர் அப்புறம் ஷெரிங் ப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி இவர் ஒரு மாலிகுலர் பயாலஜிஸ்ட் அதனால பயோ கெமிஸ்ட்ரி மாலிகுலர் பயாலஜிக்கு கொடுக்குற அவார்ட்ஸ் எல்லாம் இவர் வாங்கியிருக்காரு It was his fascination ஃபார் பட்டர்ஃப்ளைஸ் தட் ஓப்பன் the வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் டு ஹெம் Fascination அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு அவரு இவ்வளோ பெரிய scientist இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சின்ன வயசில் அவருக்கு பட்டர்ஃப்ளைஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் At the age of 22, a former scout of the year excited the scientific world with a new theory on how cells work. வர்க் 22 years டூ இயர்ஸ் ஆகும் போது அவர் சயின்டிஃபிக் வேர்ல்டையே ரொம்ப எக்ஸைட் ஆக்கிட்டார் எல்லாரும் ரொம்ப ஈகராக ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் அவரோட புது தியரி எதை பற்றினது அப்படின்னா ஹவு செல்ஸ் ஒர்க் செல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் த ஸ்மாலஸ்ட் பேசிக் யூனிட் ஆஃப் அ பிளான்ட் ஆர் ஆனிமல் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றின ஒரு புது தியரியை தான் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு சயின்டிஸ்டாக மட்டும் இல்லை அவர் முன்னாடி ஒரு ஸ்கவுட்டாகவும் இருந்திருக்காரு ஸ்கவுட் ஆஃப் த இயர் அப்படின்னு அவார்ட் கூட வாங்கியிருக்காரு Richard H. எப்ரைட் and his college roommate explained the theory in an article in the Proceedings of the National Academy of Science. Proceedings of the National Academy of Science அப்படிங்கிறது ஒரு scientific journal. இதில் ஒருத்தரோட ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடான விஷயம் இந்த ஜேர்னலில் ரிச்சர்ட் எப்ரைட் அவரோட காலேஜ் ரூம்மேட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின ஒரு ஆர்டிக்கல் எதை பத்தினது தியரி ஆன் ஹவுஸ் செல்ஸ் ஒர்க் அந்த ஆர்ட்டிகல் பப்ளிஷ் ஆச்சு இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் ஜேர்னல் ஹேட் எவர் பப்ளிஷ்ட் த ஒர்க் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக இந்த சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ரீசர்ச்சர்ஸ் இவங்களோட ஆர்டிகல்ஸ் தான் பப்ளிஷ் ஆகும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆனது இன் ஸ்போர்ட்ஸ் தேட் வுட் பி லைக் மேக்கிங் த பிக் லீக்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் அண்ட் ஹிட்டிங் எ ஹோம் ரன் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் அட் தேட் யூஎஸில் பேஸ்பால் தான் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்போர்ட் அவங்களோட நேஷ்னல் ஸ்போர்ட்டும் அதுதான் அப்படி ஒரு பெரிய பேஸ்பால் கேம் மேட்சில் ஒரு ஃபிஃப்டீன் இயர் ஓல்டு பாய்க்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சி ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஹோம் ரன் எடுத்தால் எப்படி இருக்கும் அதோட இந்த ஆர்டிகல் இவ்வளோ பெரிய ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனதை கம்பேர் பண்ணுறாங்க ஹோம் ரன் அப்படின்னா பேஸ்பாலில் பேட்ஸ்மேன பேட்டர்னு சொல்லுவாங்க அவர் எங்கேருந்து பேட் பண்ணுறாரோ அந்த இடம் பேர் தான் ஹோம் அவர் ஒரு பாலை ஹிட் பண்ணிட்டு அவுட் ஆகாம மற்ற பேஸஸ் எல்லாம் சுற்றிட்டு ஹோம்கே திரும்ப வந்துட்டாருன்னா அதுதான் ஹோம் ரன் ஃபார் ரிச்சர்ட் எப்ராய்ட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் அ லாங் ஸ்ட்ரிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் அதர் ஃபீல்ட்ஸ் ரிச்சர்ட் எப்ராய்டை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆர்டிக்கல் அந்த ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனது ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறம் சயின்ஸ் அதை ரிலேட்டான மற்ற ஃபீல்ட்ல எல்லாம் அவர் நிறைய அச்சீவ் பண்ணிட்டாரு அண்ட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா பட்டர்பライズல இருந்து an only child ebright grew up north of reading pennsylvania usல Pennsylvania பென்சில்வேனியா ஸ்டேட்ல இருக்க ஒரு ஊர் ரீடிங் அதோட northern partல ebright வளர்ந்தாரு அவர் அவரோட parents க்கு ஒரே குழந்தை there wasn't much i could do there he said i certainly couldn't play football or baseball with a team of one but there was one thing i could do collect things ரீடிங் யூஎஸில் இருக்க ஒரு சின்ன சிட்டி அதனால் அவருக்கு அங்கே செய்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை அது போக ஒரே பையன்றதுனால அவர் தனியால் பேஸ்பாலோ ஃபுட்பாலோ விளையாடவும் முடியாது அதனால் அவர் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார் அது ஒன்று தான் அந்த ஊரில் அவரால் செய்ய முடிஞ்சது ஸோ ஹி டெட் அண்ட் டெட் ஹி எவர் அவர் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இருந்தார்

அப்போவே ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் போதே அவர் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் சேம் கைண்ட் ஆஃப் டிட்டர்மினேஷனோட ஹி ஆல்சோ கலெக்டட் ராக்ஸ் ஃபாசில்ஸ் அண்ட் காயின்ஸ் பட்டர்ஃப்ளைஸோடு சேர்த்து அவர் ராக்ஸ் விதவிதமான கல் பாறை இந்த மாதிரி விஷயம்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார் ஃபாசில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் காயின்ஸ் ஓல்டு காயின்ஸ் எல்லாம் சில பேர் கலெக்ட் பண்ணுவாங்க ஹீ பிகேம் அண்ட் ஈகர் அஸ்ட்ரானமர் டூ அஸ்ட்ரானமி அப்படின்னா பிளானட்ஸ் கேலக்சிஸ் அதெல்லாம் பற்றி படிக்கிறது சம்டைம்ஸ் ஸ்டார் கேசிங் ஆல் நைட் அவருக்கு அஸ்ட்ரானமிலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவர் சில சமயம் ராத்திரி பூரா வானத்தில் இருக்க ஸ்டார்ஸை பார்த்துட்டே இருப்பார் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஹீ ஹேட் அ டிரைவிங் கியூரியாசிட்டி அலாங் வித் அ பிரைட் மைண்ட் ப்ரைட் மைண்ட் அப்படின்னா இன்டெலிஜென்ட் அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தார் அதோட ஒரு டிரைவிங் கியூரியாசிட்டி எப்போவுமே விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது ஹி ஆல்சோ ஹேட் அ மதர் ஹூ என்கரேஜ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அவரோட லைஃப்பில் அவங்க அம்மாவோட ரோல் ரொம்ப முக்கியம் அவருக்கு லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க அம்மா அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஷீ டுக் ஹிம் ஆன் ட்ரிப்ஸ் நிறைய இடங்களுக்கு அவரை கூட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும் போது டூர் போகும்போது Kannipa nama Nariya bought him telescopes, microscopes, cameras, mounting materials, and other equipment, and helped him in many other ways. அவங்க அவருக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டெலஸ்கோப்ஸ் மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாமே ப்ளூரலில் இருக்குது நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க கேமராஸ் சயின்ஸ்லாம் மவுண்டிங் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெசிமனை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணும்போது அதை ஒரு கிளாஸ் ஸ்லைட்ல வைப்போம் இல்லையா இல்லைனா அந்த ஸ்பெசிமன்லாம் டேமேஜ் ஆகிடும் அந்த ஸ்லைட்ல வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் மௌண்டிங் கிட்னு சொல்லுவாங்க அது போக இந்த டெலிஸ்கோப் மைக்ரோஸ்கோப்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வாங்கினோன்னா அதையும் மவுண்டிங்னு தான் சொல்லுவோம் எக்விப்மெண்ட் அப்படின்னா தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அது போக நிறைய விதத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஐ வாஸ் ஹஸ் ஓன்லி கம்பேனியன் அண்டில் ஹி ஸ்டார்டட் ஸ்கூல் ஹிஸ் மதர் ஹேட் எப்ரைட் ஸ்கூல் போகிற வரைக்கும் அவருக்கு இருந்த ஒரே தொனை அவங்க அம்மா மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆஃப்டர் தாட் ஐ வுட் பிரிங் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவர் கூட விளையாடுறதுக்கு வீட்டில் யாரும் சிப்ளிங்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடட்டோம்னு சொல்லி பட் அட் நைட் வீ ஜஸ்ட் டிட் திங்ஸ் டுகெதர் ஆனால் நைட் டைமில் அம்மா பையன் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க ரிச்சி வாஸ் மை ஹோல் லைஃப் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டயட் வென் ரிச்சி வாஸ் இன் தேர்ட் கிரேட் இங்கே ரிச்சிங்கிறது ரிச்சர்ட் எப்ரைட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ரிச்சியோட அப்பா அவர் தேர்ட் கிரேட் படிக்கும் போதே இறந்து போயிட்டாரான் அதுக்கப்புறம் ரிச்சி தான் அவங்க அம்மாவுக்கு உலகமே அப்படின்னு சொல்கிறாங்க ஷீ அண்ட் ஹர் சன் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஈவினிங் அட் த டைனிங் ரூம் டேபிள் ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் அவங்க டைனிங் ரூமில் இருக்க டேபிளில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இஃப் ஹீ டென்ட் ஹவ் திங்ஸ் டு டூ ஐ ஃபவுண்ட் ஒர்க் ஃபார் ஹெம் எப்ராய்டுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவங்க அம்மா அவருக்கு ஏதாவது வேலை தேடி கொடுப்பாங்க நாட் ஃபிசிக்கல் ஒர்க் பட் லேர்னிங் திங்ஸ் வீட்டு வேலையெல்லாம் கிடையாது படிப்பு சம்மந்தமான ஏதாவது ஒரு வேலையாக அவருக்கு கொடுப்பாங்க ஹிஸ் மதர் செட் ஹீ லைக் டெட் ஹீ வாண்டட் டு லேர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அவருக்கு பிரைட் மைண்ட் டிரைவிங் கியூரியாசிட்டான் இருக்குது அப்படின்னு அதனால அவருக்கு படிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் லேர்ன் ஹே டெட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர் வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு டிட்டர்மினேஷனோடு செய்வார் அப்படின்னு அவருக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருந்தது ஹீ வாண்டட் டு லேர்ன் அதனால் அந்த ஆர்வம் அவருக்கு எப்போவுமே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது ரொம்ப நல்லா படித்தார் அவர் ஹீ ஏர்ன்ட் டாப் கிரேட்ஸ் இன் ஸ்கூல் ஸ்கூலில் அவர் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கினார் ஆன் டே திங்ஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் எவ்ரி அதர் கிட் ஹெஸ் மதர் சேட் அவர் படிப்பு விஷயத்துல தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கிட்டாக இருந்தார் ஆனால் மற்ற விஷயங்களில் ஒரு நார்மல் கெட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க பை த டைம் ஹி வாஸ் த செகண்ட் கிரேட் எ பிரைட் ஹேட் கலெக்டட் ஆல் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்பீசீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஃபவுண்ட் அரௌண்ட் ஹிஸ் ஹோம் டவுன் அவர் செகண்ட் கிரேட் படிக்கும் போது அவரோட ஹோம் டவுன் அதாவது பென்சில்வேனியாவில் இருக்க ரீடிங் அந்த ஏரியாவில் கிடச்ச டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸையும் கலெக்ட் பண்ணிட்டார் செகண்ட் கிரேட்னால் அவருக்கு ஏழு வயசு இருக்கும் அப்போவே அவர் இத்தனை ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ஸ்பீஷீஸ் அப்படின்னா டைப்ஸ் இல்லைன்னா கைண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் அண்ட் சப் ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் கலெக்டட் அண்ட் சிக்ஸ் வீக்ஸ் அண்ட் ரீடிங் பென்சில்வேனியா அவரோட ஹோம் டவுன் ரீடிங் பென்சில்வேனியா அங்கே சிக்ஸ் வீக்ஸில் அவர் கலெக்ட் பண்ண பட்டர்ஃப்ளைஸோட லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க நல்ல போல்டாக கொடுத்துருக்கெல்லாம் ஸ்பீஷீஸ் அதுக்கு கீழே டாட் வச்சுருக்கலாம் சப் ஸ்பீஷீஸ் நீங்கள் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் எல்லாத்தையும் தடவை பார்த்துருங்க உங்களுக்கும் எப்ரைட் மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வேணால் இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம் இதில் டாட்ஸ் வச்சது ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது ஸ்னவுட் பட்டர்ஃப்ளைக்கு சப் ஸ்பீஷிஸ் எதுவும் இல்லை அதனால் அதை ப்ளஸ் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு தட் ப்ராபப்ளி வுட் ஹாவ் பின் த எண்ட் ஆஃப் மை பட்டர்ஃப்ளை கலெக்டிங் ஹிசேட் அதான் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீஷீஸ் கலெக்ட் பண்ணியாச்சுல முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருப்பார் பட் தென் மை மதர் காட் மீ சில்ட்ரன்ஸ் புக் கால்ட் த ட்ராவல்ஸ் ஆஃப் மோனார்க் எக்ஸ் ஆனால் அப்போ தான் அவரோட அம்மா அவருக்கு த ட்ராவல்ஸ் ஆஃப் மோனார்க் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் புக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க த ட்ராவல்ஸ் ஆஃப் மோனார்க் எக்ஸ் தேட் புக் விச் டோல்ட் ஹவு மோனார்க் பட்டர்ஃப்ளைஸ் மைக்ரேட் டு சென்ட்ரல் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காவில் இருக்க மெக்சிகோ சவுத் அமெரிக்காவில் இருக்க பனாமா கோஸ்டாரிக்கா நிக்கராகுவா ஹோண்டூரஸ் எல் சால்வடார் காட்டமாலா பெலீஸ் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கேனடாவிலருந்தும் யூஎஸ்லேருந்தும் பட்டர்ஃப்ளைஸ் மைக்ரேட் ஆகி சென்ட்ரல் அமெரிக்கா வரைக்கும் கூட்டம் கூட்டமாக பறந்து போகிறதுன்றது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் அதுவும் எப்ரைட் மாதிரி ஒரு ஈகரான யங் கலெக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் இந்த புக்கு தான் அவருக்கு சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புது உலகத்தையே காமிச்சது எப்ரைட்டோட அம்மா பற்றி ஏதாவது கொஸ்டின் வந்ததுன்னா அவங்க எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அதோடு சேர்த்து இந்த புக் வாங்கி கொடுத்தத பற்றியும் எழுதிருங்க அட் த எண்ட் ஆஃப் த புக் ரீடர்ஸ் வர் இன்வைட் டு ஹெல்ப் ஸ்டடி பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன்ஸ் அந்த புக்கோட கடைசியில் அதை படிக்கிற ரீடர்ஸ் கூட பட்டர்ஃப்ளை மைக்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது தேர் ஆஸ்ட் டு டேக் பட்டர்ஃப்ளைஸ் ஃபார் ரீசர்ச் பை டாக்டர் ஃப்ரெட்ரிக் ஏஆர்க் ஹார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ கேனடா கேனடாவில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் வேலை பார்த்த ஒரு ரிசர்ச்சர் டாக்டர் ஃப்ரெட்ரிக் ஏ ஆர்க் ஹார்ட் ஏர்க் ஹார்ட் உர்க் அந்த மாதிரி ரெண்டு விதமாக அதை ப்ரனோன்ஸ் பண்ணலாம் அவர் பட்டர்ஃப்ளைஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக பட்டர்ஃப்ளைஸை பார்த்தா டேக் பண்ணுங்க அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருந்தது எப்ரைட்ஸ் மதர் ரோ டு டாக்டர் அர்க் ஹார்ட் அண்ட் சூன் எப்ரைட் வாஸ் அட்டாச்சிங் லைட் அட் டெசர்வ் டேக்ஸ் டு விங்ஸ் ஆஃப் மோனாக்ஸ் அந்த புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு எப்ராய்டோட அம்மா டாக்டர் ஏர்க் ஹார்ட்டுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க லைட் அட்ஹெசிவ் டேக்ஸ் அப்படின்னா பேப்பர் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் க்ளூ தடவி இருப்பாங்கல்ல சும்மா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அதை மோனார்க் பட்டர்ஃப்ளைஸை பிடிச்சி அதோட விங்ஸில் ஒட்டி விட்டுருவாங்க அந்த டேக்கில் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் ஒரு ஒரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு நம்பர் அந்த மாதிரி இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேட் ஆகி எங்கேயாவது போகும்போது அதை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்க டாக்டர் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருந்தது எனி ஒன் ஹூ டாக்டர் டாக்ட் ஹார்ட் அப்படி யாராவது டேக்ட் பட்டர்ஃப்ளையை பார்த்தாங்கன்னா அந்த டேகை மட்டும் எடுத்துட்டு டாக்டர் ஹார்ட்டுக்கு அனுப்ப சொல்லி அந்த புக்கில் போட்டிருந்தது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எப்ராயிட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மோனார்கோட விங்ஸ் எல்லாம் ஆன்டிவ் டேக்ஸ் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரு த பட்டர்ஃப்ளை கலெக்டிங் சீசன் அரவுண்ட் ரீடிங் லாஸ்ட் சிக்ஸ் வீக்ஸ் இந்த லேட் சம்மா இந்தியா மாதிரி யுஎஸில் வருஷம் பூரா பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்க்க முடியாது யூஎஸில் சம்மருங்கிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாதி ஜூலைக்கு மேலே ஆகஸ்டில் தான் நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அங்கே பார்க்க முடியும் செப்டம்பர் அக்டோபர்லலாம் ஃபால் வந்துடும் ஆட்டம் சீசன் வந்துடும் அதுக்கப்புறம் வின்டர் வந்துருச்சுன்னா ஃபுல்லு ஸ்னோ கவர்டாக இருக்கும் ஸ்னோ வர்றதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் மைக்ரேட் ஆகி சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போய்டும் அதனால் அவர் பட்டர்ஃப்ளைஸை கலெக்ட் பண்ணணுன்னா ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸ் டைமில் ஒரு சிக்ஸ் வீக்ஸ் கிடைக்கும் அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணால் தான் உண்டு இஃப் யூர் கோயிங் டு சேஸ் தம் ஒன் பை ஒன் யூ ஒன்ட் கேச் வெரி மெனி இதே வேலையாக வச்சு ஒரு ஒரு பட்டர்ஃப்ளையாக பிடிச்சா கூட நிறைய பட்டர்ஃப்ளை பிடிக்க முடியாது ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் எ பிரைட் வாஸ் raise ரேஸ் flock ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அதனால அவரே பட்டர்ஃப்ளைஸாக வளர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் He would catch a female monarch, take her eggs and raise them in his basement through their life cycle from egg to caterpillar to pupa to adult butterfly. பட்டர்ஃப்ளை ஒரு group of ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும் ஒரு மோனார்க் பட்டர்ஃப்ளையை பிடிச்சிட்டு வந்துருவாரு அதோட எல்லாம் collect பண்ணி அதான் அவர் வீட்டு பேஸ்மெண்ட்டில் பேஸ்மெண்ட் அப்படின்னா யூஎஸில் இருக்க வீட்டிலெல்லாம் கிரவுண்டுக்கு கீழே ஒரு லெவல் இருக்கும் வீடோட ஒரு போர்ஷன் அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அங்கே தான் அவர் இந்த பட்டர்ஃப்ளைஸை பிடிச்சிட்டு போய் எக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எக்லருந்து கேட்டப்பில்லர் பியூப்பா அடல்ட் பட்டர்ஃப்ளை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக அவர் வளர்க்குறாரு பட்டர்ஃப்ளையோட பியூப்பாவை கிறிஸாலிஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது அடல்ட் பட்டர்ஃப்ளை ஆனதுக்கப்புறமா அதை பறக்க விட்டுருவார்

eventually i began to lose interest in tagging butterflies Anna konjanaal butterflies are tagged, avarku it's tedious and there is not much feedback tedious abdina romba kashtamaana romba tired aagakoodiya oru velai adupoga avaru nanachalukku feedback feedbackum feedback. ebright said in all the time i did it he laughed only two butterflies i had tagged were recaptured and they were not more than 75 miles from where i lived இவர் இப்படி பட்டர்ஃப்ளை எப்படிச்சிட்டு வந்து முட்டையெல்லாம் எடுத்து அதை வளர்த்து டேக் பண்ணி பறக்க விட்டு இவ்வளோ வேலையும் செஞ்சு ரெண்டே ரெண்டு பட்டர்ஃப்ளை தான் திரும்ப கிடச்சதான் அதுவும் ரொம்ப தூரம் போகலையா அவர் இருந்த இடத்துலேருந்து ரீடிங்லேருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மைல்ஸ் வரைக்கும் தான் அது போயிருந்துச்சான் சொல்லிவிட்டு சிரிக்கிறாரு பட்டர்ஃப்ளை டேக்கிங்கில் ஏன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா டிடிஎஸாக இருந்தது நாட் மச் ஃபீட்பேக் ஓன்லி டூ பட்டர்ஃப்ளைஸ் ரீகேப்சர்ட் அதுவும் செவன்ட்டி ஃபைவ் மைல்ஸ்க்குள்ளே தென் இந்த செவன்த் கிரேட் ஹீ காட் அஹெட் ஆஃப் வாட் ரிஎல்ஸ் சயின்ஸ் இஸ் வென் ஹீ என்டர்ட் அ கவுண்டி சயின்ஸ் ஃபேர் அண்ட் லாஸ்ட் கிண்டர் கார்டன்லேருந்து ஃபிஃப்த் கிரேட் வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிப்பாங்க சிக்ஸ்த் செவன்த் எயித் இதெல்லாம் மிடில் ஸ்கூல் ஸோ செவன்த் கிரேட் அவர் மிடில் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உண்மையிலே சயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சது கவுண்டி அப்படின்னா ஒரு ஸ்டேட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம ஊர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படி நடந்த ஒரு கவுண்டி சயின்ஸ் ஃபேரில் போய் அவர் கலந்துக்கிட்டு தூத்து போயிட்டார் அப்போ தான் அவருக்கு ரியல் சயின்ஸ்னால் என்னன்றது கரெக்டாக புரிஞ்சது இட் வாஸ் ரியல் இயர் சேட் ஃபீலிங் டு சிட் தேர் அண்ட் நாட் கெட்டிங் எனி திங் வாய் எவ்ரிபடி எல்ஸ் ஹேட் ஒன் சம்திங் எ பிரைட் செட் அந்த சயின்ஸ் ஃபேரில் அவர் கலந்துக்கிட்டு மற்றவங்கள்லாம் ப்ரைஸ் வாங்குறதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருந்தப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஹிஸ் என்ட்ரி வாஸ் லைட்ஸ் ஆஃப் ஃப்ராக் டிஷ்யூஸ் விச் ஹீ ஷோட் அண்டர் அ மைக்ரோஸ்கோப் அவர் அந்த சயின்ஸ் ஃபேரில் என்ன பண்ணார் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் ஃப்ராக் டிஷ்யூஸ் ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சு காமிச்சார் ஹீ ஹீரியலைஸ்ட் த வின்னர்ஸ் ஹேட் ட்ரை டு டூ ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாட் சிம்ப்ளி மேக் அ நீட் டிஸ்பிளே அவர் வரவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்லைடை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காமிச்சிட்டு தான் இருந்தார் ஆனால் அந்த ஃபேரில் ஜெயித்தவங்கள்லாம் நெஜ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு காமிச்சிட்ருந்தாங்க ஆல்ரெடி த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் தட் ட்ரைவ்ஸ் ரிச்சர்ட் எப்ரைட் வாஸ் அப்பியரிங் ஐ நெக்ஸ்ட் இயர்ஸ் ஃபேர் ஐ வுட் டூ அ ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி செட் அவரை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் பிரைட் மைண்ட் ட்ரைவிங் கியூரியாசிட்டி வாண்டட் டு லேர்ன் டிட்டர்மினேஷன் இப்போ புதுசாக அவர்கிட்ட நம்ம பார்க்குற கேரக்டரிஸ்டிக் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் காம்படிஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இப்போ அவருக்கு வருது அடுத்த வருஷம் சயின்ஸ் ஃபேரில் நான் நிஜம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு செட் த சப்ஜெக்ட் ஐ நியூ மோஸ்ட் அபவுட் வாஸ் த இன்செக்ட் ஒர்க் ஐ ஹட் பின் டூயிங் இந்த பாஸ்ட் செவரல் இயர்ஸ் அவருக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னா ரொம்ப வருஷமாக அவர் பண்ணிகிட்ருக்கு இந்த இன்செக்ட் ஒர்க் பட்டர்ஃப்ளைஸ் ஸோ ஹீ ரோட் டு டாக்டர் ஏர்க் ஹார்ட் ஃபார் ஐடியாஸ் அண்ட் பேக் கேம் அ ஸ்டாக் ஆஃப் சஜஷன்ஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதனால அவர் டாக்டர் ஏர்க் ஹார்ட் இவர் ஏற்கனவே பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் பட்டர்ஃப்ளைஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்ட ஐடியாஸ் கேட்டு இவர் எழுதுறாரு அதுக்கு டாக்டர் அர்க் ஹார்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அவர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு எப்ரைட் இன்னும் ஸ்கூலில் தான் படிச்சுட்டுருக்காரு இருந்தாலும் அவர் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாரு நிறைய சஜஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணலான்னு கட்டுக்கட்டாக சஜஷன்ஸ் கொடுக்குறாரு தோஸ் கெப்ட் எப்ரைட் பிஸி ஆல் த்ரூ ஹை ஸ்கூல் அண்ட் லெட் டு ப்ரைஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கவுண்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபேர்ஸ் ஸோ அதை பேஸாக வச்சு இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு அது அவரை பிஸி ஆல் த்ரூ ஹை ஸ்கூல் அப்படின்னா ஹை ஸ்கூல்ன்றது நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஹை ஸ்கூல் லெவன்த்து ஜூனியர் ஹை சொல்லுவாங்க டுவெல்த்து சீனியர் ஹை சொல்லுவாங்க இந்த சஜஷன்ஸ் எல்லாம் வச்சு ஹை ஸ்கூல் டைமில் ஃபுல்லாக எப்ராய்ட் நிறைய கவுண்டி இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபேர்ல எல்லாம் போய் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸும் வாங்குறாரு

எப் ரைட் தாட்ஸ் த டிசீஸ் மைட் பி கேரிட் பை அ பீட்டில் அவர் அந்த வைரல் டிசீஸ்க்கு காரணம் பீட்டில்ஸ் அப்படின்னு நினைக்கிறாரு வண்டுனால இதெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறாரு ஹீட் ரைட் ரேசிங் கேட்டப்பில்லர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பீட்டில்ஸ் அவர் தான் அவரோட பேஸ்மெண்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்க பட்டர்ஃப்ளைஸாக வளர்த்துட்ருக்காரு இல்லையா அங்கே இருக்க கேட்டபில்லர்ஸோட அவர் எது காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த பீட்டில்ஸையும் சேர்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஐ டென்ட் கெட் எனி ரியல் ரிசல்ட்ஸ் ஹீ செட் ஆனாலும் அவர் எதிர்பார்த்த எந்த ஒரு ரிசல்ட்டும் அவருக்கு கிடைக்கல இதுதான் காரணம் அப்படின்னு அவரால் ப்ரூவ் பண்ண முடியல பட் ஐ வெண்ட் அஹெட் அண்ட் ஷோர் தட் ஐ ஹட் ட்ரைட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆனாலும் அவர் தைரியமாக ரிசல்ட் கிடைக்கலன்னாலும் பரவாயில்லன்னு நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணினேன் அப்படின்னு போய் எல்லாேருக்கும் காமிக்கிறாரு திஸ் டைம் ஐ ஒன் செவன்த் கிரேட் சயின்ஸ் ஃபேரில் அவர் நினைச்சார் இல்லையா அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட அடுத்த தடவை ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு நான் ஜெயிப்பேன்னு அதே மாதிரி அடுத்த தடவை எயித் கிரேட்டில் அவர் ஜெயிச்சுட்டாரு இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பார்ட் டூவோட லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அங்கேருந்து போய் பாருங்கள் such videos hit the subscribe button keep the bell icon on like the video and share the video with your classmates and friends see you in next class